ஜெயில இருந்து சுப்பிரமணி வர போறா. யோ பாத் போயா. கருமம் கருமம், காலங்காத்தல இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. என்னங்கண்ணா இங்க ஒயின் ஷாப் எங்க இருக்கு? இங்க எதுக்குண்ணா கூட்டு வரீங்க? ஏனுங்க கடையை கேட்ட இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? கடை வரும். கடை வருமா? காஞ்சி போன இந்த ஊர்ல நம்ம கடலை மட்டும் தாயா 24 hours தண்ணி இருக்கும். நான் பெருசு, இன்னைக்கு என்ன விசேஷம்? அதே ஊரை விட்டு போன சுப்பிரமணியம் மறுபடியும் ஊருக்குள்ள திரும்பி வராங்கடா. அதை விட வேற என்னடா விசேஷம் வேணும்? உனக்கு குடிக்கிறதுக்கு காரணமே தேவையில்லை. ஏதாவது ஒரு காரணம், எழுத்த விட்டு பொண்ணு வயசுக்கு வந்தாலும் குடிக்கிற, உன் பொண்டாட்டி உன்னை திட்டுனாலும் குடிக்கிற, அவன் அன்னைக்கு முழுவதும் உன்னை திட்டாம இருந்தாலும் குடிக்கிற, ஆம்லெட் போடுறேன், இதெல்லாம் பரவாயில்ல. பக்கத்து தெருவுல எவன் பொண்டாட்டியோ எவனையோ இழுத்துட்டு போனா அதையும் ஒரு காரணமா வச்சு குடிக்கிற, இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஏய் வேட்டி பாத்தீங்களா? நீ பெருசு, நீ வீட்டுல இருந்து ஒரு மாதிரி வேட்டியோட வரலையா? யோ பெருசு, ரொம்ப எல்லாம் யோசிக்காத, உன் வேட்டியும் வருது கூடவே உன் பொண்டாட்டியும் கூப்பிட்டு வருது அங்க. அப்ப அடியே புசுப்பான், உடம்பெல்லாம் ஒரே ரணவெளி, மனசே சரியில்லை, வாழ்க்கையே வெறுத்து போச்சு, அதான் ஃபுல்லா குடிச்சிட்டு வந்தேன். இது தப்ப, இவர் பெரிய மைனர், வாழ்க்கைய வெறுத்து போச்சா, மனசு கெட்டு போச்சா? தயா, இன்னும் 2 அமாவாசை போனா உனக்கு 70 வயசு ஆச்சியா? இது தெரிஞ்சிருந்தா முதல்ல சாணி போடுறதுல வாங்கி கொடுத்துருப்போம் உனக்கு. ஒரு வாட்டி குடிச்சிருந்தா ஒரே அடியால போய் சேர்ந்திருப்ப. ஆமா ஆமா, உசுரோட இருக்க வரைக்கும் என்னத்த சொல்லி தொலை, அதை குடிக்காத இதை குடிக்காதன்னு கத்துறீங்க. அப்புறம் இந்த உசுறு போன பிறகு போட்டோவ மாட்டி மாலை தொங்க போட்டு அய்யனார் சாமிக்கு சாராயம் சுருட்டு எல்லாம் படையல் போட்டது மாதிரி படையல் போட்டுட்டு ஏ ராசா போயிட்டே தங்கமே கட்டியே சொல்லி அழுவீங்க. தெரியாத இதெல்லாம் அன்னைக்கு அவனை ஜெயிக்க வச்சுட்டு என்னை அசிங்கப்படுத்தல, அப்புறம் எங்க அங்க வந்து நிக்கிறேன் என் மானத்தை வாங்குறக்கு கங்கணம் கட்டி தெரியாக்கும். இத்தனை திட்டு திட்டு சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு திங்கிற இல்ல வேற ஏன் திங்கிறியா? டேய் ஐயா, உன்ன கிளம்ப சொல்றேன் சரிங்க. இன்னும் 1 நிமிஷம் என்ன கண்டம் துண்டமா பட்டி பீ காட்ல போச்சுன்னு சொல்லு. சரிங்க ஐயா. வந்துட்டான். ஏய் செல்வி, என்ன பண்ற நீ? ஏண்டா எங்க அப்பா உன்னை எவ்வளவு கேவலமா திட்டிட்டு போறான்? உனக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்ல? போடா, நீயும் வேண்டாம் உன் வேலையும் வேண்டாம் சொல்லி என்ன எழுதிட்டு கிளம்ப வேண்டாமா? ஏன் நீ கூட தான் உங்க அப்பா கூட கேவலமா திட்டுற, அதுக்காக உன்னை விட்டு போக முடியுமா? டேய் டேய் டேய், ஏதாவது அசிங்கமா சொல்லிட போறேன், எவ்வளவு நாளைக்கு அப்படி பயந்தாங்கோலியா இருக்க போற? அது என்னமோ தெரியல, உங்க அப்பாவை பார்த்தா மட்டும் கை காலெல்லாம் நடந்தது, வாயெல்லாம் வறண்டு போது, மூச்சு நின்றும் போல இருக்கு. அப்புறம் எப்படிடா எங்க அப்பா கிட்ட வந்து என்ன பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி குழந்தை பெத்து நினைச்சாவே தலை சுத்துது. செல்வி, ஐயோ ஐயோ கூப்பிடுறாரு. செல்வி ஐயோ. ஏய் இரு இரு, என்ன என்னதான கூப்பிட்டாரு? நானே நிக்கிறேன், நீ ஏன் அப்பதர்ற? சரி நான் கிளம்புறேன், நீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வா சரியா? அதெல்லாம் வேலைக்காகாத மாப்பிள. ஏய் அங்க பாடுறா. பாக்கறதுக்கு ஒண்ணுமே தெரியாத பசங்க நம்பவே கூடாதுரா. வண்டி ஓட்டுறன்னு சொல்லிட்டு கவுண்டர் பொண்ணு ஓட்டிட்டு இருக்கான். டேய் நம்மால் வண்டி தான் ஓட்டுறான் வச்சு, அவதான் நம்மள ஓட்டுறான்.